இரவு நேரங்களில் குறிப்பாக 6 மணிக்கு மேலே வீட்டை ஒற்றை அடித்தாலோ பெருக்கினாலோ பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்க. 6 மணிக்கு மேலே எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கான காரணம் என்ன சார்? வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் மறுபடியும் வீடு சுத்தம் பண்ணக்கூடிய விளக்கத்தை வந்து வச்சுக்க வேண்டாங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சாதாரணமாகவே அதாவது 6 மணிக்கு விளக்கு வைக்கிற நேரமாக இருக்கிறதுனால விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஜாதகம், ஜோதிடம், சாஸ்திரம் ரீதியான பல பதிவுகளை ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவலில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க. அது தொடர்ச்சியாக சார் பதில் கொடுத்துட்டே வராரு. அந்த வகையில் இன்னைக்கான கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இது பொதுவாக எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் குறிப்பாக 6 மணிக்கு மேலே வீட்டை ஒற்றை அடித்தாலோ பெருக்கினாலோ பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்க. 6 மணிக்கு மேலே எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கான காரணம் என்ன சார்? பொதுவாகவே மாலை 6 மணி அப்படிங்கிறது வந்து விளக்கு வைக்கிற நேரமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பிரார்த்தனை பண்ணுவதற்கோ வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கோ ஒரு வேண்டுதல் செய்வதற்கோ காலை நேரம் உகந்ததாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மாலை நேரமும் உகந்ததாக இருந்துட்டு இருக்குது. அதனால தான் காலை மாலை 2 வேளை வந்து குளிக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீடு சுத்தம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வந்து வச்சுக்க வேண்டாங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே அதாவது 6 மணிக்கு விளக்கு வைக்கிற நேரமாக இருக்கிறதுனால விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. வீடாக இருந்தாலும் பூஜை அறையாக இருந்தாலும் மாலை 6 மணிக்கு முன்னாடியே சுத்தப்படுத்திட்டு 6 மணிக்கு அந்த வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணி பீடைகள் விலகக்கூடியது, துஷ்ட தேவதைகள் அகலக்கூடியது, அதிர்ஷ்ட தேவதை வந்து வாசம் செய்வது, மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் வீடு சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா அந்த விளக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த விளக்கில் வந்து தேவையில்லாத தூசி தொடப்புகள் படும் பொழுது உங்களுக்கு வந்து தேவையில்லாத கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் மாலை நேரத்தில் வீடு சுத்தம் பண்ண வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லலை. ஆனால் மாலை 6 மணிக்கு முன்னாடியே அந்தி சாயும் அந்த அந்தி பொழுதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வீடு சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எந்த வீட்டில் மாலை 6 மணிக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி 6 மணிக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் இரவு தூங்கும் பொழுது அந்த வீட்டு எஜமானுக்கு கெட்ட கனவு வருவதில்லைங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதே போல இரவு நேரத்தில் துணி துவைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எதற்கு சார்? பொதுவாகவே வஸ்திரம் அப்படிங்கிறது இப்போ தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது தானத்தில் வந்து பல்வேறு விதமான தானங்கள் இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னதானம் இருக்குது, கண் தானம் இருக்குது, கல்வி தானம் இருக்குது. அந்த மாதிரி தானங்களில் வஸ்திர தானம் முக்கியமான ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்குது, ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் குடும்பத்தில் எவ்வளவோ பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கூட, எவ்வளவோ உலோகங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கூட தானத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஸ்திர தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது. நீங்கள் யாராவதுக்கு ஒருவருக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணினாலோ அல்லது தெய்வ சன்னிதானத்தில் வந்து அம்மன் சன்னதிக்கு வஸ்திர தானம் பண்ணினாலோ உங்களுடைய வாழ்க்கையில் வஸ்திரம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான வஸ்திரத்தை வந்து நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே அடித்து துவைக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் சிதறி போகுது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சாதாரணமாக வஸ்திரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த வஸ்திரத்தில் கூட பெண்களுடைய வஸ்திரத்தை, பெண்களுடைய அங்கத்துக்கு பயன்படுத்துகிற வஸ்திரத்தை எந்த வஸ்திரமாக இருந்தாலும் மாலை 6 மணிக்கு மேலே துவைக்க வேண்டாம், அதாவது சுத்தப்படுத்த வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழே ஆனாலும் குளித்து குடின்னு சொன்ன சாஸ்திரம் தான் 6 மணிக்கு மேலே பெண்களுடைய வஸ்திரத்தை வந்து துவைக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை, அடித்து துவைக்க வேண்டாங்கிற விஷயத்தை நமக்கு ஆழமாகவே சொல்லி வச்சுருக்குது. அந்த குடும்பத்தில் பொதுவாகவே எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வயசில் ஏதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வந்துட்டு இருக்கோம். அதைத்தான் பெண்ணுடைய வாழ்க்கை தியாகம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக பெண்ணுக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு யோகம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி யோகம் வந்துட்டு இருக்கலாம், அதாவது கோடீஸ்வரி யோகம் வந்துட்டு இருக்கலாம், அல்லது வந்து சுபமங்கள யோகம் வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும்.
அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய வஸ்திரத்தை 6 மணிக்கு மேலே இருளிய நேரத்தில் இருட்ட நேரத்தில் துவைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் வந்து கண்டிப்பாக சிதை போகுது. அப்படி வெளியில் துணி துவைக்கும் பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு கூட துணி வாஷ் பண்ணுறதுக்கு கூட வாஷிங் மிஷின் அப்படின்னு நம்ம பெருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் துணி துவைக்கும் பொழுது வெளியில் வந்து ஒரு கல் போட்டோ அல்லது சிமெண்ட் தரையிலேயோ நம்ம வந்து அடித்து துவைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. அப்படி துணியை வந்து அடித்து துவைக்கும் பொழுது யோகமான பெண்ணுடைய துணியை வந்து அடித்து துவைக்கும் பொழுது அந்த துணியிலிருந்து தெரிக்கக்கூடிய நீர் துளிகள் அந்த அழுக்கு துளிகள் வந்து யார் மேலே படுதோ அவங்களுக்கு யோகம் போயிடுது. அவங்க தரித்திரம் உங்களை சாடக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் நமக்கு வந்து அதாவது துணி துவைக்கிற மிஷினாக இருந்தாலும் சரி அடித்து துவைக்கிற கல்லாக இருந்தாலும் சரி 6 மணிக்கு மேலே லட்சுமிகரமான யோகமான பெண்களுடைய துணியை வஸ்திரத்தை வந்து துவைக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல 6 மணிக்கு மேல பால் கொடுக்க கூடாது, தயிர் கொடுக்க கூடாது, இதெல்லாம் யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க கடனா கேட்டா கூட 6 மணிக்கு அப்புறம் கொடுக்க கூடாதுன்னு நீங்க கரெக்ட்டா சொல்றாங்க. அதாவது வெண்மை நிற பொருட்களை அடுத்தவர்களுக்கு இனாமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதுக்காக அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, அன்னதானத்துக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு அல்லது தெய்வ சன்னிதானத்துக்கு தாராளமாக அரிசி வந்து தானம் பண்ணலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் பருப்பு கேட்குறாங்க, எதிர்த்த வீட்டில் எண்ணெய் கேட்குறாங்க, இந்த வீட்டில் வந்து தயிர் கேட்குறாங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை வந்து 6 மணிக்கு மேலே இல்லை பகல் நேரத்தில் கூட கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வந்து ஒரு சில வீடுகளில் வந்து உரைக்கு மோறு கொடு அல்லது பெற போகிறதுக்கு தயிர் விடுன்னு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அதில் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறையின்னு சொல்லாதீங்க, சும்மா தயிர் கேளுங்க கொடுக்குறேன், பெறைக்கு போடுறோம்னு சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா பெறைக்கு தயிர் கேட்டோம்னா கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. வியாபார ஸ்தலங்களில் ஹோட்டலில் வந்து கொடுக்கறது கணக்கு கிடையாது. குடும்பம் நடத்துகிற அதாவது தனி குடும்பமாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்திலிருந்து அடுத்தவர்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவே பசும் பாலாக இருந்தால் கொடுக்கலாம், பாக்கெட் பால் கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் அது வந்து தயிராகவோ அல்லது மோராகவோ அல்லது நெய்யாகவோ உரு மாறினதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்காது, குடும்பத்துக்கு சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்காது, குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வு நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. பொதுவாக 6 மணிக்கு மேலே இது பண்ணாத அதை பண்ணாத நிறைய பேர் சொல்லுவாங்க, அதற்கான காரணத்தை யாருமே தெளிவாக சொன்னதில்லை. இன்றைக்கி எங்களுக்கான காரணத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 6 மணிக்கு மேலே எல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, அதற்கான பதில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே போல் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் உங்களோட ஜாதகத்தை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக கேட்குறீங்க. கீழே அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக பிரத்யேகமான நம்பர் இருக்குது, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் பெற்றுக்கலாம். நன்றி.